வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை, சென்னை போரூரிலிருந்து. நாம இன்னைக்கு விளக்கு கடையில் இருக்கக்கூடிய மினியேச்சர் விக்கிரகம் எல்லாம் பார்க்க போறோம். ஆல்ரெடி பார்த்துருக்கோம் அப்படின்னா கூட இப்ப நிறைய நியூவா கலெக்ஷன்ஸ் வந்து ஆட் ஆயிருக்கு. அதையும் உங்களுக்கு சேர்த்து இந்த பதிவுல காமிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு. 1.5 இன்ச் உயரத்துல இருக்கக்கூடிய பாலாம்பிகா ரொம்பவே நம்மளுடைய விளக்கு கடையில பிரசித்தமான ஒரு பாலாம்பிகா அப்படின்னு சொல்லலாம். தாமர பீடத்துல அவ்வளோ அழகா பாலாம்பிகா உட்கார்ந்துருக்கிற மாதிரியான விக்கிரகம். ரொம்ப சின்ன சைஸ்ல தான் நாங்கள் வழிபடுறதுக்கு வச்சுப்போம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி விக்கிரகங்கள் வாங்கிக்கிறாங்க. வாராகி அம்மன் அழகா 2 இன்ச் உயரத்துல ரொம்ப குட்டியா 8 கரங்களோட அம்பாள் வந்து உட்கார்ந்துருக்கிற இந்த பீடத்துல உட்கார்ந்துருக்கிற அழகே தனி. ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப நேர்த்தியா, இதை விட நேர்த்தியா செய்யவே முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு விக்கிரகம் இந்த விக்கிரகம். அதுவும் ரொம்ப சின்ன சைஸ்ல பஞ்சலோகத்துல வர்றது ரொம்ப அபூர்வம். இப்போ நம்மளுடைய விளக்கடையில இருக்கு. ராஜ மாதங்கி கலைகளுக்கெல்லாம் அதிபதி அப்படின்னு சொல்லுவோம். நிறைய பேர், அதுவும் வாராகி அம்மன் லலிதாம்பிகா வழிபடுறவங்க ராஜ மாதங்கியும் கேட்பாங்க. மந்திரினி தேவி அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜ மாதங்கி சின்ன சைஸ்ல அழகா பீடத்துல. முன்னாடி இந்த ராஜ மாதங்கி டாலர்ல வந்தது, இப்போ அதை வந்து அவ்வளோ அழகா பீடத்துல உட்கார வச்சு விக்கிரகம் வடிவில் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நேர்த்தியாக செய்யப்பட்ட ராஜ மாதங்கி. பிரித்யங்கரா தேவி, வாராகி கும்பிடுறவங்க பிரித்யங்கராவை கும்பிடுவாங்க, பிரித்யங்கரா கும்பிடுறவங்களும் வாராகியை கும்பிடுவாங்க. ஸோ அப்படி ரொம்ப சின்ன விக்கிரகம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பிரித்யங்கரா தேவி வாங்கிக்கிறாங்க. ரொம்ப குட்டி சைஸ், ஆனால் அவ்வளோ அழகாக நேர்த்தியாக செஞ்சுருப்பாங்க. சரபேஸ்வரர் ஞாயிற்றுக்கிழமையில் ராகு காலத்தில், அதாவது 4 to 6 அந்த நேரங்களில் சரபேஸ்வரரை வழிபடுறது அவ்வளோ சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. கண் திருஷ்டி அகலும் அப்படின்வாங்க. நமக்குள்ள மன சஞ்சலங்கள் இருந்தால் நீக்கக்கூடிய நேரமும் அந்த நேரம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நேரத்தில் சரபேஸ்வரரை ரெகுலராக வழிபடுறவங்க வீட்டில் வச்சு வழிபடுறதுக்காக வாங்கிக்கூடிய சின்ன விக்கிரகம் தான் இந்த விக்கிரகம். கிட்டத்தட்ட 1.5 இன்ச் தான் இதோட உயரமே. ரொம்ப அழகாக நேர்த்தியாக செய்யப்பட்ட சரபேஸ்வரர். போகர் பழனியில் இருக்கக்கூடிய முருகன் விக்கிரகம், நவபாஷான விக்கிரகம்னு சொல்லுவாங்க. அந்த விக்கிரகத்தை பண்ணது போகர். அதனால் போகரை வழிபடுறதுக்குன்னு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு, சித்தர் வழிபாட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த போகர் விக்கிரகம் ரொம்ப பிடிக்கும். அதுவும் சின்ன சைஸில் இருக்கிறதுனால நம்ம போகிற இடமெல்லாம் கூட எடுத்துகிட்டு போகிற சைஸில் ரொம்ப அழகாக சின்ன வடிவில் வந்திருக்கு. பழனி ஆண்டவர் ரொம்ப குட்டி சைஸு. இதை மாதிரியெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு நாங்களே ஆச்சரியமாக தான் பார்ப்போம். அந்த மாதிரி ரொம்ப குட்டி சைஸாக அழகாக அதுக்கு ஒரு பீடம் கொடுத்து பழனி ஆண்டவரை சின்ன விக்கிரகமாக கொண்டு வந்திருக்காங்க. இப்போது அதுக்கு அடுத்த சைஸ்லேயும் கொண்டு வந்திருக்காங்க. முன்னாடி இருந்தது 1.5 இன்ச் உயரம் அப்படின்னா, இப்போ வந்திருக்கிறது 2 இன்ச் உயரத்தில் இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸில் பழனி ஆண்டவர். பஞ்சலோகத்தில் மீனாட்சி அம்மன் இவ்வளோ நேர்த்தியாக செய்ய முடியுமா அப்படின்ற மாதிரியான ஒரு விக்கிரகம். இதில் மாலை அலங்காரத்தோட ஒரு மீனாட்சி அம்மனும் மாலை அலங்காரம் இல்லாமல் ஒரு மீனாட்சி அம்மனும் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது, நிறைய பேர் ஆசையாக வாங்குகிறாங்க. பஞ்சலோகத்தில் மினியேச்சர் வடிவில் இருக்கக்கூடிய விநாயகர் தான் இப்போ பார்க்குறோம். ரொம்ப குட்டியாக அழகாக நம்ம கார்லேயும் வச்சுக்கிற மாதிரி. ஒரு சில பேருக்கு பஞ்சலோக கலெக்ஷன் தான் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த விநாயகர் ரொம்பவே பிடிக்கும். நம்மளுடைய ட்ரெடிஷ்னலாக அழகா வளம்புரி விநாயகர் ரொம்ப குட்டி சைஸு, 1 இன்ச் உயரத்துலேயும் 1.5 இன்ச் உயரத்துலேயும் இருக்கக்கூடிய விநாயகர். விநாயகர் 3 இன்ச் உயரத்தில் ரொம்ப அழகா வளம்புரி விநாயகர் பஞ்சலோகத்தில். ரொம்ப குட்டி விநாயகர் திருவாச்சி பீடமெல்லாம் வச்சு ரொம்ப நேர்த்தியாக அழகா நம்ம கார்லெல்லாம் வச்சுக்கிற மாதிரியான விநாயகர். நடராஜர் 6 இன்ச் உயரத்தில் அப்படியே நேச்சுரலாக செஞ்சுருக்காங்க. நடராஜர் அப்படின்னாலே இந்த சுடர் வந்து 27 சுடர் வரணும், 27 நட்சத்திரங்களுக்கானது தான் இந்த 27 சுடருமே. ஸோ அதுவுமே ரொம்ப அழகாக கணக்காக கொடுத்துருக்காங்க. 6 இன்ச் உயரத்தில் இவ்வளோ அழகாக பண்ணுறதுன்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் இந்த நடராஜர் ரொம்ப அழகாக நேர்த்தியாக வந்திருக்கார். மகாமேரு 1 இன்ச்சில் அழகாக வந்திருக்கக்கூடிய மகாமேரு நேர்த்தியாகவும் செஞ்சுருக்காங்க.
இவ்வளோ குட்டி செய்யும்போது வந்து ரொம்ப சிரமம் பண்ணுறது, அந்த கணக்கு இதெல்லாமே கரெக்டாக கொண்டு வர்றது ரொம்ப சிரமம். பட் அதையுமே இவங்க கரெக்ட் பண்ணி ரொம்ப அழகாக நேச்சுரலாக கொண்டு வந்திருக்காங்க. அது மாதிரி வாராகி அம்மன், அம்மன் வழிபாடில் இருக்கிறவங்க கண்டிப்பாக மகாமேருவும் சேர்த்து வச்சு வழிபடுறாங்க. ஸோ அவங்களுக்கு சின்ன சின்ன விக்கிரகம் வச்சு வழிபடும் போது சின்னதாக மகாமேரு வாங்கிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பஞ்சலோகத்தில் அதுவும் கெட்டியில் மகாமேரு ரொம்ப சின்ன சைஸில். அகத்தியர், அகத்தியர் வழிபாடுன்றது நிறைய பேர் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்காகவே ரொம்ப மினியேச்சர் சைஸில் ரொம்ப குட்டியாக, நம்மகிட்ட அகத்தியர் டாலரில் இருக்காரு, இந்த அகத்தியர் ஒரு இன்ச்சு 1.5 இன்ச்சு உயரத்தில் ரொம்ப குட்டியாக அழகாக வந்திருக்காரு. இதுக்கு அடுத்த சைஸ்லேயும் ஒரு அகத்தியர் இருக்கார், நீங்கள் நம்ம வெப்சைட்டில் செக் பண்ணிங்கன்னா பார்க்கலாம். இதுக்கு அடுத்த சைஸ்லேயும் அகத்தியர் இருக்கார், நீங்கள் ஈஸியாக உங்களுக்கு வேணுங்கிற சைஸ் பார்த்து செக் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம வெப்சைட்டில் போயிட்டு அகத்தியர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இருக்கிற எல்லா சைஸுமே உங்களுக்கு காமிக்கும். நாம் இன்றைக்கி பார்த்த இந்த மினியேச்சர் விக்கிரகங்கள் எல்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய விளக்குக்கடை.com வெப்சைட்டில் போயிட்டு ஈஸியாக சர்ச் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். பஞ்சலோக ஐடல்ஸில் மினியேச்சர்னே ஒரு கேட்டகரியே வச்சுருக்கோம், அதில் நீங்கள் ஈஸியாக பார்த்து செலக்ட் பண்ணி நீங்கள் புக் பண்ணலாம். இல்லை எனக்கு அதெல்லாம் பண்ண தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணலாம். எங்களுடைய ஒர்க்கிங் அவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும். இந்த டைமில் நீங்கள் மெசேஜ் பண்ணும்போது இமிடியேட்டாக ரிப்ளை பண்ணுவோம். மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.